வணக்கம் மாணவர்களே, நான் உங்கள் தமிழ் மிஸ் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறது 6வகுப்பு 2வது பருவம் கல்விக்கண் திறந்தவர் உதயநடை உலகம் தான் நம்ம பார்க்க போகிறோம். கல்விக்கு புரட்சி செய்தவர் கர்மவீரர் காமராசர். எல்லா கிராமங்களிலும் கல்வியை கொண்டு வந்தவர் காமராசர். அவரை பற்றி ஒரு பாடத்தை நம்ம பார்க்கலாமா? செல்வமா மாணவர்களே, அடுத்த பகுதி நுழையும் முன். கல்வி நிலையங்கள் காலந்தோறும் மாறி வருகின்றன. தொடக்க காலத்தில் ஆசிரியர்கள் வீட்டிலே தங்கி மாணவர்கள் கல்வி கற்றனர். அது பிறகு குருகல கல்வி. பிறகு நாள்தோறும் ஆசிரியர் வீட்டுக்கு சென்று கல்வி கற்றன. அதன் பிறகு பொதுவான ஒரு இடத்தில் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கற்பித்தனர். அதுதான் பள்ளி. இத்தகைய இன்றைய பள்ளிக்கூடங்கள் ஆகும். முன்பு ஒரு சில ஊர்கள் மட்டுமே பள்ளிகள் இருந்தன. இன்று பள்ளிகள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இத்தகைய கல்விக்கு புரட்சி வித்திட்டவரை பற்றி அறிந்து கொள்வோம். வாருங்கள் மாணவர்கள், 1935, 1945, 1950, 1960 அதிக குக்கிராமங்கள்லாம் பள்ளிகளே கிடையாது. நிறைய ஊர்களில் பள்ளிகளே கிடையாது. அப்படி இருந்தாலும் 8வது வகுப்பு 5வது வகுப்பு வரை தான் இருந்தது. மேல் படிப்பு படிக்க நகரங்களுக்கு சென்று மாணவர்கள் படித்தாங்க. ஆனால் காமராசர் வந்துதான் எல்லா ஊர்களும் கிராமங்களுக்கு பள்ளிகளை கொண்டு வந்தார். அப்படி கிராமங்களெல்லாம் பள்ளி வேணும், அடிப்படை கல்வி ரொம்ப முக்கியம்னு அவர் மனதில் ஏற்பட்டதற்கான காரணம் ஒரு நிகழ்வு நடந்தது. அந்த நிகழ்வு தான் அவரை அதை தூண்ட செய்தது. அந்த நிகழ்வு என்ன? அந்த நிகழ்வு பார்க்கலாமா மாணவர்களே? நிகழ்வு 1, சிறுவர்கள் ஆடு மேய்த்து கொண்டிருந்தன. அவ்வழியாக மகிழ்ந்து ஒன்று அங்கே வந்து நின்றது. அதிலிருந்து ஒருவர் கீழே இறங்கினார். ஆடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவர்களை கூப்பிட்டு அவர்களோடு உரையாடினார். என்னடா தம்பிகளா, பள்ளிக்கூடம் போகாமல் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க, ஏன் பள்ளிக்கூடம் விடுமுறை என்று கேட்டார். பள்ளிக்கூடமா, அதெல்லாம் எங்கள் ஊரில் கிடையாது என்றனர் சிறுவர்கள். அப்படியா, உங்கள் ஊரில் ஒரு பள்ளிக்கூடம் இருந்தால் நீங்கள் எல்லாரும் படிப்பீங்களா என்று கேட்டார் அவர். ஓ, படிப்போமே என்றனர் சிறுவர்கள். ஊர்தோறும் பள்ளிக்கூடங்கள் திறக்க வேண்டும் என்று முடிவுக்கு வந்தார் அவர். பள்ளி விழா ஒன்றில் பங்கேற்க சென்றார். இந்த நிகழ்வு 2. அப்போது மாணவர்களிடம் படிப்பறிவு இருந்தால்தான் நாடு முன்னேற்றம் அடையும், எனவேதான் நாடு முழுக்க 50,000 பள்ளிகள் திறக்க முடிவு பண்ணியிருக்கிறோம். குழந்தைங்க, நீங்கள் எவ்வளவு தூரம் நடந்து போவீங்க? நீண்ட தூரம் நடந்தால் களைச்சு போயிடுவீங்க. அப்புறம் எப்படி படிக்க முடியும்? அதனால் 1 மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி, 3 மைல் தூரத்தில் நடுநிலை பள்ளி, 5 மைல் தூரத்தில் உயர்நிலை பள்ளி இருக்கணும் திட்டம் என்று. மாணவர்களே, ஏற்கனவே நான் கூறியிருந்தேன் அல்லவா, காமராசர் அவர்கள் இப்போ மாணவர்கள் தன்னோட ஊர்லேருந்து எளிய முறையில் எங்கெங்கே அவங்கவுங்க ஊரில் இருந்து கல்வி கற்கறதுக்கு எளிய முறையில் அங்கங்கே பள்ளிகளை திறந்தார். ஆரம்ப பள்ளி, நடுநிலை பள்ளி, உயர்நிலை பள்ளின்னு திறந்தது காமராசர் அவர்கள் தான். அதை தான் இந்த பத்தியில் நம்ம பார்த்தோம். அடுத்த பகுதி நிகழ்வு 3, பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில் தேசிய கொடி ஏற்ற அவரை அழைத்தனர். அவர் கொடி ஏற்றும்போது அனைவரும் எழுந்தின்று வணக்கம் செய்து மாணவன் ஒருவன் மயங்கி விழுந்தான். அனைவரும் பதற்றம் அடைந்தனர். தண்ணி தெளித்து அவனை எழுப்பினர். மயக்கம் தெளிந்த சிறுவனிடம் அவர் காலையில் சாப்பிட்டாயா என்று கேட்டார். அவன் எதுவும் சாப்பிடவில்லை என்றான். அதற்கு அவர் ஏன் என்று கேட்டார். மாணவன் சாப்பிட எதுவும் இல்லை என்று பதில் கூறினான். இதற்கு பிறகு படிக்க வரும் மாணவருக்கு ஒருவேளை உணவாவது வழங்க வேண்டும் என்று முடிவு செய்தார் அவர். இதன் மூலியமா நமக்கு கிடைத்ததுதான் மதிய உணவு திட்டம். பள்ளிக்கு வந்தால் கட்டாயம் மதிய உணவு வழங்கப்பட்டது. விடுமுறை காலங்களிலும் மதிய உணவு வழங்கப்பட்டது. அடுத்த பகுதி நிகழ்வு 4, பரமக்குடி தரைப்பாலத்தை பார்த்தபோது உடன் வந்த கல்வி அதிகாரியிடம் பேசினார். இந்த காட்டாற்றில் தண்ணீர் போகும்போது இந்த பக்கத்து மாணவர்கள் எப்படி பள்ளிக்கூடத்துக்கு போவார்கள் என்றார். மழைக்காலத்தில் மாணவர்கள் பள்ளிக்கு வரமாட்டார்கள் ஐயா என்றார் அதிகாரி. அப்போ இந்த பக்கம் ஒரு பள்ளிக்கூடம் கட்டலாமே என்றார் அவர். கல்வித்துறை விதிப்படி 3 மைல் தூரத்திற்குள் பள்ளிக்கூடம் இருந்தால் பக்கத்தே வேறு பள்ளிக்கு அனுமதி கிடையாது என்று அதிகாரி கூறினார். அவர் முடிப்பதற்கு, நீங்கள் இந்த காட்டாற்றை காரணம் காட்டுங்க, இந்த பக்கம் ஒரு பள்ளிக்கூடம் கட்ட அனுமதி கேளுங்க என்று ஏற்பாடு செய்கிறேன் என்றார் அவர். ஆடு மேய்க்கும் சிறுவர்களையும் பள்ளிக்கூடம் செல்ல வழி செய்தவர் யார் தெரியுமா? குழந்தைகள் பள்ளி செல்வதற்கு நீண்ட தூரம் நடக்கக்கூடாது என்று எண்ணியவர் யார் தெரியுமா? பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வரும் மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாவது வழங்க வேண்டும் என்று நினைத்தவர் யார் தெரியுமா? கல்வித்துறை விதிகளை மாணவர்கள் நலனுக்காக மாற்றி அவர்கள் வாழும் இடங்களுக்கே
பள்ளிக்கூடங்களை திறக்க செய்த சிந்தனையாளர் யார் தெரியுமா? அவர்தான் கல்வி கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் மனதார பாராட்ட பெற்றவர் மறைந்த மேனாள் முதல்வர் காமராசர் ஆவார். அடுத்த பகுதி தெரிந்து கொள்வோம். காமராசன் சிறப்பு பெயர்கள்: பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர். அடுத்தது காமராசரின் கல்வி பணிகள். காமராசர் முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் ஏறக்குறைய 6000 தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டிருந்தன. அவற்றை உடனடியாக திறக்க ஆணையிட்டார். மாநிலம் முழுவதும் அனைவருக்கும் இலவசமாக கட்டாய கல்வி சட்டத்தை ஏற்றினார். கட்டாயம் கல்வி வேணும், கல்வி இல்லாமல் இருக்கக்கூடாதுங்கிற சட்டத்தை அவர் தான் முத முதல்ல ஏற்றிருக்காரு. அந்த அதற்கு முன்னாடி கல்வி இல்லாமல் படிக்காமல் கூட இருக்கலாம் அப்படின்னு இருந்தாங்க, ஆனால் கட்டாயம் கல்வி தேவை அப்படின்ற ஒரு சட்டத்தை அவர் தான் முத முதல்ல கொண்டு வந்தார். மாணவர்கள் பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தையும் கொண்டு வர்றாரு. மாணவர்கள் பசியில் இருந்ததுனால பள்ளிக்கு வர முற்படல, அதனால மதிய உணவு திட்டத்தையும் கொண்டு வர்றாரு. பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைக்கு கல்வி கற்க சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தார். பள்ளிகளில் வசதிகளை பெருக்க பள்ளிகள் சீரமைப்பு மாநாடுகளும் நடத்தினார். அதற்கு முன்னாடி மாணவர்கள் என்ன பண்ணாங்க, ஏழை பணக்காரங்கள வித்தியாசத்தில் கலர் ட்ரெஸ்லாம் வந்தாங்க, ஆனால் அதை மாற்றி சீருடை திட்டத்தை முதன்முதலே கொண்டு வந்தவர் கர்மவீரர் காமராசர் அவர்கள் தான். அது மட்டுமல்லாமல் பள்ளிகளுக்கு தேவையான அடிப்படை கழிப்பறை வசதிகள், பள்ளிக்கான உபகரணங்கள் தேவை, இந்த இதுக்கெல்லாம் தேவையான வசதிகளை பெருக்க என்ன பண்ணார், சீரமைப்பு மாநாடு நடத்தினார். மாணவர்கள் உயர்கல்வி பெற பொறியியல் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள், கால்நடை மருத்துவக் கல்லூரிகள், ஆசிரிய பயிற்சி நிறுவனங்கள் ஆகியவற்றை புதிதாக தொடங்கினார். தமிழ்நாட்டில் பல கிளை நூலகங்களையும் தொடங்கினார். இவ்வாறு கல்விக்கு புரட்சி வித்திட்டவர் காமராசர் அவர்களே. இதை தெரிந்து கொள்வோம். காமராசருக்கு செய்யப்பட்ட சிறப்புகள்: மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டது. நடுவன் அரசு 1976 பாரத ரத்னா விருது வழங்கியுள்ளது. காமராசர் வாழ்ந்த சென்னை இல்லம் மற்றும் விருதுநகர் இல்லம் ஆகியவன அரசுடைமை ஆக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டுள்ளன. சென்னை மெரினா கடற்கரை சிலை நிறுவப்பட்டது. சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்தில் காமராசர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் காமராசருக்கு மணிமண்டபம் 2/10/2000 அமைக்கப்பட்டது. ஆண்டுதோறும் காமராசர் பிறந்த நாளான ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. மாணவர்களே, இப்பாடப்பகுதி மூலியமாக நம்ம அறிந்து கொள்வது ஆரம்ப கல்வி பள்ளியின் தொடங்கியிருக்காரு, மதிய உணவு திட்டம், அது மட்டும் இல்லாமல் சீருடை திட்டம், உயர் கல்வி பயிர்வதற்காக கல்வி நிறுவனங்களை உருவாக்கியிருக்காரு, மாணவர்களுக்கான எல்லா விதமான கல்வி புரட்சியும் செய்தவர் காமராஜர்ங்கிறது இந்த பாடம் மூலமாக அறிந்து கொண்டோம். புரிஞ்சிருக்கணும் நம்புகிற மாணவர்களே, அடுத்த பகுதி சரியான விடையை தேர்ந்தெடுத்து. 1. பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆளுமைக்கும் சிறுவர் கூறிய காரணம், ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை. 2. பசியின்றி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது, பசி குட்டல் இன்றி, அதாவது குறிலா. 3. படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது, நெடில் ஆ படிப்பு குட்டல் அறிவு. 4. காடு குட்டல் 6 என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல், காட்டாறு, அதாவது குறில் ஆ. பகுதி சொற்றொடர் அமைத்து எழுதுக. வகுப்பு குமார் 6 படிக்கும் அமைதியான ஒழுக்கமான மாணவன். 2. உயர்கல்வி. உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு அரசு ஊக்கத்தொகை வழங்குகிறது. அல்லது இந்தியாவிலே உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் எண்ணிக்கை தமிழகத்தில் அதிகம் உள்ளது. 3. சீருடை. கல்வி கற்கும் மாணவர்களுக்கிடையில் எந்தவித ஏற்றத்தாழ்வும் ஏற்படக்கூடாது என்று சீருடை கொண்டு வரப்பட்டது. அடுத்த பகுதி கொடித்த இடங்களை நிரப்புக. 1. குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க சீருடை திட்டம் அறிமுகப்படுத்தினார். விடை: சீருடை திட்டம். 2. காமராசரை கல்வி கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் தந்தை பெரியார். மாணவர்களே, இதுவரை நம்ம கல்வி கண் திறந்தவர் காமராசர் பாடம் பற்றி பார்த்தோம். புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். மிக்க மகிழ்ச்சி. அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.